ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்கள் வீட்டிலேருந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் சூப்பராக இன் பண்ணக்கூடிய பெஸ்ட்டான ஆன்லைன் மணியை நீங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் எங்கேருந்து வேணாலும் எந்த லொக்கேஷன்லேருந்து வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச டைமில் ஒர்க் பண்ணி இன் பண்ண முடியும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஜஸ்ட் 1 ஹவர் ஒர்க் பண்ணாலே போதும், $10 மேலே ஈஸியாகவே இன் பண்ண முடியும். இந்த ஜாப்பை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும், ஹோம் மேக்கராக இருந்தாலும், ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும், பார்ட் டைம் ஜாப் அண்ட் ஃபுல் டைம் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, இந்த வெப்சைட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி பேமெண்ட் வித்ட்ரா பண்ணுறது, இது போல நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மணியை நீங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பில் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற ஏனிங் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிசீவ் ஆகும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எவ்ரி மந்த் ஸ்பெஷல் கிவ் அவே ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ உங்களில் 3 லக்கி வின்னர்ஸை சூஸ் பண்ணி பர் ஹெட்டுக்கு 2000, டோட்டலாக 6000 ருபீஸ் கிவ் அவேல ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கிறோம். அவங்களோட கூகுள் பே ஆர் ஃபோன்பேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு டிசைட் பண்ணிக்கிறோம். இதில் நீங்கள் வின் பண்ணணும்னா இது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். அது என்னென்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் செக்ஷனில் டன் ஆர் எனி கமெண்ட் பண்ணால் போதும். கிவ்அவே வின்னர் லிஸ்ட் அவர் சேனல் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போவே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கிவ்அவே லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட். இப்போ நம்ம இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணி இன் பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு போனால் டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ள வந்து ஒர்க் பண்ணி இன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணி நல்லாவே இன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் டாப் லெவல் கம்பெனிஸ் கூட டைப் பண்ணிக்கிறாங்க. சாம்சங், டோமினோஸ், கிராமர்லி, இது போல் டாப் லெவல் கம்பெனிஸ் கூட டைப் பண்ணிக்கிறாங்க. இது போல் ஃபேமஸான கம்பெனிஸில் இருந்தால் நம்மளுக்கு ஒர்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட்டில் நம்ம இன்னும் ஒர்க் பண்ண போகிறோம்னா, இவங்க புது புது ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்டை டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வெப்சைட் அண்ட் ஆப்ஸை நம்மகிட்ட கொடுத்து யூஸ் பண்ணி பார்த்து டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்படி டெஸ்ட் பண்ணுற ஆப்ஸோட ரிவ்யூஸை அவங்களுக்கு சென்ட் பண்ணால் போதும், அதுக்கான பேமெண்ட்டை நம்மளுக்கு இன்ஸ்டாக சென்ட் பண்ணிடுவாங்க. அதுவும் அந்த ரிவ்யூஸில் அந்த வெப்சைட்டில் என்னென்ன யூஸ் பண்ணுறக்கு நல்லா இருக்குது, என்னென்ன நல்லா இல்லை, இது மட்டும் நம்ம சொன்னால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளே ஸ்டோரில் ஆப்ஸை லான்ச் பண்ண போகிறாங்கன்னா, லான்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பில் நிறைய பக் இருக்குது, இந்த ஆப்போட யூசர் இன்டர்ஃபேஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இது போல் நிறைய யூசர்ஸ் ரிவ்யூ பண்ணி கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஆப்பில் நிறைய எரர் இருக்குது, இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகலை, இது போல் நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுப்பாங்க. இது போல் ப்ராப்ளத்தை எல்லாம் அவாய்ட் பண்ணுறக்காக தான் அந்த ஆப் அண்ட் வெப்சைட்டை ஃபஸ்ட்டே நம்மளை ரிவ்யூ பண்ண சொல்கிறாங்க. அதில் என்னென்ன யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, என்னென்ன நல்லா இல்லை, இது போல் ஃபீட்பேக் மட்டும் கேட்குறாங்க. இது மூலமாக அந்த ஆப்ஸில் இருக்கிற எரர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு மோஸ்ட்டாக எந்த எரருமே இல்லாமல் நம்ம டெஸ்ட் பண்ணுற ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. இது போல் தான் இந்த ஜாப்பில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஜாப் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாங்க, எப்படி ஒர்க் பண்ணி டெயின் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு மேலே கெட் பெய்ட் டு டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கெட் பெய்ட் டு டெஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் இது போல் ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணி இன் பண்ணிக்கிறக்காக இமெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. இங்கே உங்களோட இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணுங்கள். இந்த இமெயில் அட்ரஸ் கரெக்டாக ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கிற இமெயில் ஐடியை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணுங்கள். ஃபைனலாக கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களோட இமெயில் ஐடி சப்மிட் பண்ணதும் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறக்காக ஃபஸ்ட் இவங்களோட சாம்பிள் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணணும். இதில் நீங்கள் சாம்பிள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறக்காக க்ரோம் ப்ரௌசரில் யூசர் டெஸ்டிங் எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. இதுக்காக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது உங்களோட டிவைஸை ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு நல்ல மைக்கோட ஒரு ஹெட்ஃபோன் தேவைப்படும். இது எதுக்கு ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்கன்னா, நம்ம டெஸ்ட் பண்ண போகிற ஆப் அண்ட் வெப்சைட்டில் ரிவ்யூஸை நம்ம அப்படியே சொல்லணும், அதாவது பட்டன்ஸ் ஒர்க் ஆகலை, இந்த ஆப்ஷனில் இருக்கிற கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், இது போல் பேசிக்கான ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாலே போதும். அண்ட் நீங்கள் இப்படி டெஸ்ட் பண்ணும்போது இங்கிலீஷில் நல்லா லவுடாக எந்த பேக்ரவுண்ட் நாய்ஸும் இல்லாமல் பேசுங்க. அண்டு நீங்கள் டெஸ்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு புரியிற மாதிரி லவுடாக நல்லா கிளியராக பேசுங்க. அண்ட் ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, இந்த வெப்சைட்டை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உங்களோட சஜஷனை நீங்கள் சொல்லலாம். இங்கிலீஷில் நல்லா லவுடாக சொல்லுங்கள். அண்ட் இந்த டெஸ்டிங் கம்ப்ளீட் ஆகும்போது 3 வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. அதாவது இந்த வெப்சைட் எஜுகேஷனல் கண்டென்ட்டாக இருக்குது, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இது போல் நீங்கள் சொல்லலாம். ஒன்ஸ் நீங்கள் இது போல் டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, வித்தின் 1 வீக்கில் உங்களுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணுவாங்க. அந்த மெயிலில் நீங்கள் இந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஸ் அண்ட் வெப்சைட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் அந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் என்னென்ன சேஞ்ச் பண்ணலாம், என்னென்ன நல்லா இருக்குது, என்னென்ன நல்லா இல்லை, இது போல் நீங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அட்வான்ஸு லெவலுக்கெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, நார்மலான யூஸராக யூஸ் பண்ணி பார்த்து நீங்கள் ரிவ்யூ பண்ணால் போதும். இதில் நீங்கள் 5 மினிட்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு $4 தருவாங்க. அதுவே நீங்கள் 20 மினிட்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு $10 தருவாங்க. லைவாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு $30லேருந்து $120 வரைக்கும் தருவாங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெச்பி, சாம்சங், அடாப், ஃபோர்ட், இது போல் ஃபேமஸான கம்பெனிஸ்லேருந்து தான் நம்மளுக்கு இது போல் ப்ராஜெக்ட்ஸ் தருவாங்க. அண்ட் இதில் நம்ம ஏர்ன் பண்ணுற பேமெண்ட் எல்லாமே டைரெக்டாக நம்மளோட பேபாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. பேபாலிலிருந்து ஈஸியாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இவங்க தர்ற வெப்சைட் அண்ட் ஆப்ஸை நம்ம டெஸ்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற 7 டேஸில் நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த ஜாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன உங்களுக்கு நீடெட் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க.
உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டர் ஆர் மொபைல் டிவைஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அதில் இன்டர்நெட் கனெக்ஷனும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அண்ட் உங்ககிட்ட ஒரு மைக்ரோஃபோன் இருக்கணும், நீங்கள் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும், அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் லவுடாக ஸ்பீக் பண்ணணும். இது மட்டும் இருந்தால் போதும் இந்த ஜாப்ல ஈஸியாகவே ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் முக்கியமாக இவங்க கொடுக்குற ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்டை நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது லவுடாக எந்த பேக்ரவுண்ட் நாய்ஸும் இல்லாமல் டெஸ்ட் பண்ணுங்கள். இது போல் ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அவைலபிள் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.